ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மவுண்ட் லேயரிங் பற்றி. அப்பா செஞ்சுருந்தாங்க பாருங்கள். லாஸ்ட் வீக் போட்டிருந்தோம் இல்லையா, அதோடைய ரிசல்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சி, இது வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒன்ஸ் இது செட் ஆனோனையுமே நாங்கள் அந்த கல்லை எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா செட் ஆகி உங்களுக்கு இங்கே க்ரோத் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் இதுதான் மெயின் ஸ்டெம். இதிலிருந்து தான் எடுத்து வச்சாங்க. ஒரு பெரிய ஸ்டெம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து தான் அதை தான் எடுத்து வச்சாங்க. வச்சோடனே இட் ஸ்டார்ட்ஸ் டு க்ரோ. இவ்வளோ அழகாக க்ரோ ஆகிருக்கு பாருங்கள். சரி, இந்த மாதிரி ரோஸ் பிளான்ட், இந்த நாட்டு ரோஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள் உங்களுக்கு அது நல்லா இருந்துச்சு, பிளான்ட்டு நல்லா இருந்துச்சு, அது உங்களுக்கு திரும்ப அதே மாதிரி பிளான்ட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ரொபகேட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஸ்டெம்மை மவுண்ட் லேயரிங் பண்ணி நீங்கள் அதிலிருந்து நிறைய பிளான்ட்ஸ், நீங்கள் தனியாக ஒரு பிளான்ட்டை வாங்கி வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, இதிலிருந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் நாளில் இதை நீங்கள் கட் பண்ணி விட்டுடலாம் இந்த இதை, பிகாஸ் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ரூட்டு வர ஆரம்பிச்சிடும் சரியா. ஸோ இதிலிருந்து நிறைய பிளான்ட்ஸ் க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இதுதான், இது வந்து ஒரு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இங்கே பாருங்கள். அண்ட் இது வந்து லாஸ்ட் மந்த் பண்ணாங்க. லாஸ்ட் மந்த் வந்து இந்த பிளான்ட்டில் இந்த மவுண்ட் லேயரிங் பண்ணாங்க பாருங்கள். இதுதான் இந்த மெயின் ஸ்டெம்மு, இந்த மெயின் ஸ்டெம்மை பாருங்கள். மவுண்ட் லேயரிங் பண்ணி இதிலேருந்து உங்களுக்கு எப்படி க்ரோ ஆகியிருக்கு பாருங்கள். இதிலேருந்து க்ரோ ஆகிருக்கு. ஸோ பட்ஸ்லாம் வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ பெருசு க்ரோ ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதை நீங்கள் இப்போ கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டால் இது ஒரு தனி பிளான்ட்டாக க்ரோ ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நல்லா வளர்கிற ரோஸ் பிளான்ட்டை மவுண்ட் லேயரிங் பண்ணி நீங்கள் அதிகமாக ப்ரொபகேட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.